शर्यवच सरोज बमलम गीतार्थगंधोद्घटम नानाख्यानक केसरम हरिकता संबोधनाभोदितम सज्जन षट्पदैरहरह पेपीयमानं मुधा भूयाद् भारत पंकजं कलिमल प्रध्वंसिनश्रेयसे मूकं करोति वाचालं पंगुं लंगयते गिरिं यत्कृपातमहं वंदे परमानंदमाधवम् वरुणेन्द्र रुद्र मरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः सांकपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामघा ध्यानावस्थितदत्कतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः அவ்வளோதான் அதோட முடிஞ்சிருச்சு வேற என்ன சொல்கிறேன் இல்லைங்க புதுசா சர்வதர்மான் பரித்தேச்சியவா தியான ஸ்லோகமா அது சர்வதர்மான் பரித்தேச்சிய தியான ஸ்லோகம் தான் இப்போ சொல்லுங்க ஆடியோசிட்டி ரெக்கார்ட் பண்ணணும் ஹரி ஓம் குருவே சரணம் ஓம் சதாசிவசமாரம்பாம் शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन क्रतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पंगुं लंगयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहनावतु सहनोभुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरि ओम पेज नंबर 65 श्लोका नंबर 15
கர்ம பிரம்மோத்பவம் வித்தி, பிரம்மாட்சர சமுத்பவம், தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யக்ஞே ப்ரதிஷ்டிதம். கிருஷ்ணர் வந்து கர்மயோகத்துடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்மளுக்கு சொல்லிட்டு வரார். ஸோ கர்மயோகத்தையே வந்து விதவிதமான ஆங்கிள்ஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ முதல்ல கர்மயோகம் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் எந்த ஆங்கிள்லேருந்து ப்ரெசென்ட் பண்ணார்? அதை கட்டளையாக ப்ரெசென்ட் பண்ணார், டெஃபினட்டாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம், ஆக்ஞா அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கர்மயோகத்தையே வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ பகவானை வழிபடுற விஷயமாக அதே கர்மயோகம் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டது. அதுக்கு என்ன பேர்? யக்ஞா, ஈஸ்வர யக்ஞா அப்படின்னு பார்த்தோம். யக்ஞா அப்படின்னு சொன்னால் பூஜித்தல், வழிபடுதல் அப்படின்னு அர்த்தம். அது மூணாவது ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது அதே கர்மயோகத்தை நம்ம எதுக்காகவும் பயன்படுத்தலாம், நம்மளுடைய சித்த சுத்திக்காகவும் அது பயன்படுறது. ஸோ சித்த சோதகம், ஸோ நம்மளுடைய மைண்டை ப்யூரிஃபை பண்ணுற ஒரு மீன்ஸாக கர்மயோகம் வந்து சொல்லப்படுறது. இப்போ நாலாவது ஆங்கிள் என்ன பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னா, கர்மயோகமே வந்து தர்மா அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்லிட்டுருக்கார். தர்மா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வாழ்வியல் முறை, வே ஆஃப் லைஃப் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கிரியேஷனுடைய ஹார்மனியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு வே ஆஃப் லைஃப் நாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. அது வந்து கர்மயோக வே ஆஃப் லைஃப். இப்போ கிருஷ்ணர் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, நிறைய சைக்ளிக் ப்ராசஸஸ் பற்றி கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். எப்படி வந்து எல்லாமே ஒரு சைக்ளிக் ப்ராசஸாக எக்ஸிக்யூட் ஆகிண்டு இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து அந்த சைக்கிள் அப்படிங்கிறது வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, யார் வந்து வாங்கிக்கிறாளோ அந்த பர்சன் மறுபடியும் கொடுக்கும் பொழுது அந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் வந்து இந்த உலகத்துக்கிட்டேருந்து வெறும்னு எல்லாத்தையும் எடுத்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒர்க் ஆகும்? நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், யாருக்கும் எதையும் நான் வந்து ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின் சொன்னால் என்ன ஆகிடுறது, அந்த சைக்கிள் வந்து நடுவுலையே வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுறது, நின்று போய்டுறது, அது கம்ப்ளீட் ஆக மாட்டேங்கிறது. இப்போ சைக்கிள் வந்து பாதியிலேயே நின்றுடுது அப்படின்னா என்ன ஆகிறதுன்னு, அதுதான் சுற்றுச்சூழலுக்கு கேடாக வந்து மாறிடுறது அப்படின் சொல்லலாம். ஹார்மனி வந்து அந்த இடத்துல இப்போது கெட்டு போய்டுறது. ஸோ ஒரு தேக்கம் ஏற்படுறதுன்னு சொல்லலாம், ஸ்டாக்னேஷன் அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ எதுவுமே என்றைக்குமே ஒரே இடத்துல தேங்கி இருக்கக்கூடாது, கரெக்டு தானே? அது நம்மளுடைய டே டு டே லைஃப்லேயே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தேங்காமல் என்ன ஆகணும், அது வந்து ஃப்ளோ ஆகிண்டே இருக்கணும். இப்போ நம்மளுடைய உடம்பே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது எக்ஸஸாக நம்மளுடைய உடம்புல தேங்கி போயிடுது அப்படின்னு சொன்னால் அதுதான் என்னன்னு சொல்கிறோம், டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஹெல்த்துக்கு வந்து அது ப்ராப்ளமை ஏற்படுத்துறது, ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு கெடுதல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டிசீஸ் ரொம்ப கொஞ்ச நாள் இருந்ததுன்னா சைக்கலாஜிக்கல் ஹெல்த்தும் வந்து பாதிக்கப்படும், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தும் வந்து பாதிக்கப்படும். இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டே மட்டும் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? வெறும்னா சாப்பிட்டுட்டே இருக்கேன், எந்த வேலையும் நான் வந்து பண்ணாமல் வெறும்னா ஒன்லி இன்டேக் அப்படின்னா என்ன ஆகும்? இன்றுட்டா நான் எதுவுமே பண்ணுறது இல்லை அப்படின்னா இப்போ அந்த சைக்கிள் வந்து பிரேக் ஆகுது இல்லையா. நான் என்ன பண்ணணும், சாப்பிட்டுட்டே வேலையும் பண்ணணும் இல்லையா. ஏதாவது கையை காலை அசைச்சு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ யாருக்காவது ஏதாவது நான் வந்து டெஃபினட்டாக பண்ணியே ஆகணும். அப்போ அந்த சைக்கிள் வந்து பிரேக் ஆகும் பொழுது அந்த தேக்கம் ஏற்படுறது. அந்த தேக்கம் தான் என்ன உடம்புல என்னவா மாறுறது, ஃபேட்டாவோ கொலஸ்ட்ராலாவோ வந்து அதுதான் வந்து ஏற்படுறது இல்லையா. அப்போ டாக்டர்கிட்ட போவோம், டாக்டர் சொல்லுவா நீ வந்து இனிமேல் காரில் போகாத,
நடந்து போ. சில பேர் வாக்கிங்கே காரில் தான் போவா. அப்போ இந்த டாக்டர் ஆக்சுவலாக என்ன சொல்கிறார், நீ வந்து காரில் போகாத நடந்து போ அப்படின்ற அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஆக்சுவலாக மீன் பண்ணுறாருன்னா, நீ சைக்கிளை பிரேக் பண்ணாத, அந்த ஹார்மோனியை நீ வந்து கெடுக்காத அப்படின்னு சொல்கிற. இப்போ இதே விஷயத்தை நாம் வந்து எல்லாத்துக்கும் ஆக்சுவலாக இப்போ எக்ஸ்டெண்டு பண்ணலாம். இப்போ அறிவு இருக்குல்ல, நாலெட்ஜ் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த நாலெட்ஜை நாம் வந்து யார்கிட்டே இருந்தோ அடையிறோம். அதை நம்மக்கிட்டே வச்சுக்கலாமா? என்ன பண்ணணும்? அடுத்தவாளுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும், அவளோட ஷேர் பண்ணிக்கணும். அந்த ஹார்மோனியை தான் தைத்திரிய உபனிஷத் வந்து சுவாத்தியாய பிரவச்சனேச்ச அப்படின்னு சொல்கிறது. இப்போ எதை வந்து இந்த வேர்ல்டுக்கிட்டேருந்து நாம் எடுத்துட்டாலும் அதை வேர்ல்டுக்கு நாம் திருப்பி கொடுக்கணும். அது வந்து ஃபிசிக்கலாகவோ, இமோஷ்னலாகவோ, இன்டலெக்சுவலாகவோ, எதை நாம் வேர்ல்டுக்கிட்டேருந்து எடுத்துட்டாலும் அதை நாம் திருப்பி கொடுக்கணும். எங்கேயுமே வந்து இந்த தேக்கமானது இருக்கக்கூடாது, ஸ்டாக்னேஷன் வந்து இருக்கக்கூடாது. இப்போ சப்போஸ் தப்பி தவறி யாரோ ஒருத்தர் நம்ம மேலே அன்பு செலுத்துகிறான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்? நம்ம இன் ரிட்டன் அந்த அன்பை அவளுக்கு திருப்பி கொடுக்கணும். ஸோ எல்லா லெவல்லையும் வந்து இந்த தர்மா அப்படிங்கிறது வந்து கடைபிடிக்கப்படணும். இப்போ வந்து தேங்கின குட்டை வந்து ஹெல்தியா, இல்லைனா பாயிற நதி வந்து ஹெல்தியா, எதில் குளிக்கிறதுக்கு நாம் வந்து விருப்பப்படுவோம்? ஸோ எனர்ஜெட்டிக்காக ஃப்ளோ ஆகிற நதியில் தான் குளிக்கிறதுக்கு எல்லாருமே வந்து ஆசைப்படுவோம் இல்லையா? ஏன்னா எது ஒன்றுமே வந்து அப்படியே தேங்கிடக்கூடாது, ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே தேங்கிடக்கூடாது, ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுறோம்? எதையுமே நீனு ஓனப் பண்ணிக்க கூடாது, என்னோடது, அதனால் நான் மட்டுமே வச்சுப்பேன் அப்படின்னு, நீ எதையும் உன்னுடைய சொந்தம் அப்படின்னு வச்சுக்காது அப்படின்னு சொல்கிறோம். நீ எதை ரிசீவ் பண்ணுறையோ அதை அடுத்தவாளுக்கு கொடுத்துடு, ஷேர் பண்ணு. அது வந்து பணமோ, நாலெட்ஜோ, இல்லை அன்போ, எதுவானாலும் அதை நீ அடுத்தவாளுக்கு கொடுத்துடு. இப்போ அது வந்து எப்படி இருக்கணும் நம்ம அப்படின்னா, நதிக்கரை இருக்குல்ல அந்த மாதிரி நாம் இருக்கணும். இப்போ நதிக்கரை வந்து நதியை ஓன் பண்ணுறதானா என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக வர வர அது கொடுத்துட்டே இருக்குது, அமுச்சுட்டே இருக்குது, புதுசு புதுசாக அந்த ஜலம் வந்துட்டே இருக்குது, அதை வந்து அது அனுப்பிச்சுட்டே இருக்கு இல்லையா? இப்போ இந்த கொடுத்துட்டே இருந்தால்தான் இந்த என்வாயர்மெண்ட்டில் ஹார்மனி வந்து மெயின்டெயின் ஆகும். இப்போ கர்மயோகத்துடைய பிரின்சிப்பிளே என்ன அப்படின்னு பார்த்தா, ஹார்மனியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாம் கொடுக்கணும். இதுதான் கர்மயோகத்துடைய பிரின்சிபல். எடுத்துக்கிறது இருக்குல்ல, அடுத்த வாக்கிட்டே இந்த எடுத்துக்கிறது, அது வந்து ரொம்ப நேச்சுரலாக நாம் பண்ணுவோம். ஆனால் கொடுக்கறது எப்படி இருக்கு? யாருக்காவது ஒன்றத்தை நம்மக்கிட்டே இந்த எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பண்ண முடியறதா? பண்ண முடிய மாட்டேங்கிறது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடு அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது, யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் நம்மளுடைய தமிழ்நாடு வந்து எதுக்கு ஃபேமஸ்னா, இந்த ஃப்ரீ பீஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏதாவது ஒன்று எங்கேயாவது ஃப்ரீயாக கொடுக்கறான்னு நம்ம காதில் விழுந்துடுத்துனா நம்ம என்ன பண்ணுவோம்? எத்தனை நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த லைனில் நின்று நம்மளால் வந்து அந்த ஃப்ரீ ஐட்டத்தை வாங்கிக்காமல் வரக்கூடாது. எதுவும் யோசிக்கிறதில்ல, அது நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா, யூஸ் ஆகுமா ஆகாதா எல்லாம் கிடையாது. ஃப்ரீயாக எது கிடைச்சாலும் போய் நின்று அதை வாங்கிட்டு வா. நம்ம எல்லாருக்கும் வரவு ஓகே, செலவு நாட் ஓகே, செலவே ஆகக்கூடாது. இப்போ சாஸ்திரம் எங்கேயுமே நம்மளை வந்து வாங்கிக்கோ, எடுத்துக்கோ அப்படின்லாம் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது? சாஸ்திரம் கூடு, அடுத்த வாளுக்கு உன்கிட்ட என்ன இருக்கோ அதை ஷேர் பண்ணு, கூடு அப்படின்னு சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. கொடுத்து பழகினோன்னா அதனோட சுகமே தனி. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை அடுத்த வாளுக்கு ஷேர் பண்ண பண்ண ஹாப்பினஸ் வந்து மல்டிபிள்ஸில் இன்க்ரீஸ் ஆகும். சதேஷு ஜாயதே சூரஹா சஹஸ்ரேஷு ச பண்டிதாக வக்தா சத சஹஸ்ரேஷு தாத்தா பவதி வானவா. ஒரு சுபாஷிதம், ஒரு 100 பேரில் நம்ம தேடினோன்னா ஒரு பலசாலியை நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். 100 ஒரு பலசாலி டெஃபினட்டாக இருப்பான். ஷூராகானா பலசாலி.
சதேஷு ஜாயதே சூரஹ சஹஸ்ரேஷு ச பண்டிதாஹ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயிரம் பேரில் நம்மளுக்கு ஒரு ஸ்காலர் கிடைப்பான், ஒரு பண்டிதன் வந்து ஆயிரம் பேரில் ஒரு ஸ்காலர் டெஃபினட்டாக இருப்பான். வக்தா சத சஹசிரேஷு, சத சஹசிரம்னா 1 lakh அப்படின்னு அர்த்தம். இப்போ லட்சம் பேரில் ஒரு வக்தா இருப்பான். வக்தா அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சவா, தான் என்ன அறிவை அடைஞ்சிருக்கானோ அந்த அறிவை அடுத்த வாளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிற ஒரு பர்சன். அப்போ லட்சம் பேரில் ஒரு கம்யூனிகேட்டர் கிடச்சிடுமா? ஆனால் இது என்ன சொல்கிறது, தாத்தா அப்படின்னு சொன்னால் கொடையாளி அப்படின்னு சொல்லுவோம்ல, கொடுப்பவன். அவன் இந்த உலகத்தில் இருக்கானா அப்படின்னு கேட்குறது, பவதி வானவா இருக்கானா அப்படின்னு கேட்குறது. இப்போ டெஃபினட்டாக உலகத்தில் எங்கே தேடினாலும் ஒரு கொடையாளியை நாம் கண்டுபிடிக்கிறது வெரி வெரி டிஃபிகல்ட். அதாவது மொத்த உலகத்துலேயும் பார்த்தோம்னா உண்மையாக கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குற பர்சன் வந்து டெஃபினட்டாக ரொம்ப ரேர் பர்சனாக தான் இருப்பாள். இப்போ கர்மயோகம் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நாம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும். அதனால்தான் ந கர்மணா ந பிரஜையா தனேன யாகே நைக்கே அமிர்தத்வ மானசுஹு அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஸோ கொடுத்து கொடுத்து பழகினோம் அப்படின்னு சொன்னாதான் அல்டிமேட்டாக கடைசியில் என்னால் வந்து எதை விட முடியும் அப்படின்னா என்னுடைய அகங்காரத்தை அப்போ தான் என்னால் தியாகம் பண்ண முடியும். முதல்ல என்னெல்லாம் தியாகம் பண்ணணும், என்னோடது அப்படின்னு இருக்கிறதெல்லாம் தியாகம் பண்ணுறதுக்கு முதல்ல நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். என்னுடைய டைம், என்னுடைய பணம், என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய நாலெட்ஜ், இதெல்லாத்தையும் வந்து கொடுக்கறதுக்கு நாம் வந்து முயற்சி ஆரம்பிக்கணும். என்னோடது அப்படின்னு சொன்னால் மமக்காரம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் அதுக்கு என்னோடதுன்னு சொன்னால் மமக்காரகா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு எதில் ஆரம்பிக்கணும், மமக்கார தியாகத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். இப்போ கர்மயோகம் பண்ணும்பொழுது என்ன ஆகிறதுனா மமக்கார தியாகமானது ஏற்படுறது. அப்புறம் கடைசியாக எதை விடணும், எதை தியாகம் பண்ணணும், அகங்காரத்தை நாம் வந்து ட்ராப் பண்ணணும். அப்போ ஞான யோகம் அப்படிங்கிறது வந்து அகங்கார தியாகா, கர்மயோகம் அப்படிங்கிறது வந்து மமக்கார தியாகா. அதனால தான் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம், ஹார்மனியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீ வந்து கூடு. ஸோ எல்லாரும் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அந்த நல்லிணக்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வாழணும் அப்படின்னு தான் வேதம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது. ஸோ தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம. இப்போ வேதத்தினுடைய டீச்சிங் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இப்படி பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறது, வியாபிச்சு இருக்குது. வேத சம்பிரதாயம் இருக்குல்ல, அது வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம, பிரம்ம அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வேதம் அப்படின்னு அர்த்தமாகிறது. ஸோ வேத வழிபடி வாழற லைஃப் ஸ்டைல் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம், எங்கெல்லாம் யஜ்ஞங்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் தியாகங்கள் நடக்கிறதோ, அங்கெல்லாம் வந்து இந்த வேத வாழற அந்த வேதம் சொல்லி கொடுத்த இந்த லைஃப் ஸ்டைல் வந்து அங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னு இந்த ஸ்லோகம் வந்து சொல்கிறது. அடுத்த ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 16. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹயஹ அகாயுரிந்திரியா ராமஹ மோகம் பார்த்த ச ஜீவதி. ஸோ கர்மயோகம் அப்படின்னு சொன்னாலே நம்மக்கிட்ட இருக்கிறதை கொடுக்கறது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டார். ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் எடுத்துக்கிறத விட கொடுக்கறது வந்து என்றைக்குமே ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ கர்மயோகத்தில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்னால் கொடுக்கறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், எடுத்துக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இப்போ கர்மா
அப்படினு பேசினோம்னா அதுல எது இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கிறது இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறதுல அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்ல ஆனா கர்ம யோகம் அப்படினு நாம பேசினாலே கொடுக்கிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இங்க இப்போ வந்து ஒரு கர்ம யோகி அப்படினு சொன்னோம்னா அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையுடைய சக்சஸ எதை வெச்சு கேஜ் பண்ணுவான் அப்படினு பார்த்தா அவன் வந்து எவ்வளவு கொடுத்திருக்கான் அப்படிங்கறத வெச்சு தான் அவனுடைய சக்சஸை அவன் வந்து பார்ப்பான் இது கர்மி எதை வெச்சு அவனுடைய சக்சஸை பார்ப்பான் இந்த உலகத்துல இருந்து நான் எவ்வளவு எடுத்துட்டிருக்கேன் எவ்வளவு என்னால படுக்க முடியும் இவ்வளவு அந்த ஹோர்டிங்லாம் சொல்றோம்ல அதெல்லாம் நான் எவ்வளவு பண்ணியிருக்கேனோ நான் வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல் அப்படினு ஒரு கர்மியானவன் நினைப்பான் பட் கர்ம யோகி வந்து ஒரு அந்த பாப்பர் அப்படினு சொல்வால என்கிட்ட எதுவுமே இல்ல அந்த மாதிரி ஒரு பர்சனா கூட இருக்கலாம் ஆனா தன் கிட்ட இருந்த எல்லாத்தையும் அந்த கர்மயோகி வந்து கொடுத்திருப்பான் இப்ப புராண கதைகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்தா யாரை வந்து அந்த புராண இதிகாசங்கள்லாம் glorify பண்ணோம் யார் தியாகம் பண்ணிருக்காளோ அவால தான் வந்து glorify பண்றது இல்லையா இப்ப கீதா அப்படினு சொல்றோம்ல இதோட எசன்ஸே என்ன கீதா கீதா கீதான்னு சொல்லிண்டே பாருங்களே அது சொல்லிண்டே வாங்க கீதா 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 கீதான்னு சொல்றேனா தா கீதா 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 கீ அப்படினு ஆகும் அது என்னன்னா தியாகம் தியாகி அப்படினா அதோட எசன்ஸ் தியாகம் பண்ணணும் யார் வந்து தியாகம் பண்றாளோ அவன்தான் வந்து சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படினு இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றார் யார் வந்து நிறைய எடுத்துட்டு கொஞ்சமா கொடுக்கறாளோ அவள வந்து கிருஷ்ணர் பாபி அப்படினு இந்த ஸ்லோகத்துல சொல்றார் ஏவம் பிரவர்த்திதம் சக்ரம் சோ ஏவம் அப்படினா இன் திஸ் மேனர் இந்த வகையில குடுக்கிறது ஆர் எடுத்துக்கிறது இப்படி இந்த உலகமானது தன்னுடைய சைக்கிளை மெயின்டெய்ன் பண்றது அப்படினு சொல்லப்படுது சக்கரம் அப்படினா அந்த யுனிவர்சல் சைக்கிள் காஸ்மிக் சைக்கிள் வந்து இந்த மாதிரி குடுக்கிறது வாங்கிக்கிறது இது மூலமா வந்து அந்த சைக்கிள் வந்து மெயின்டெய்ன் ஆகிட்டு இருக்கு சோ எல்லாரும் குடுக்கிறதும் எடுத்துக்கிறதுமா இந்த ஹார்மனி வந்து மெயின்டெய்ன் ஆகிறது இதே அனுவர்த்தயதி சப்போஸ் ஒரு பர்சன் ஒரு இம்மெச்சோர் பர்சன் செல்ஃபிஷ் பர்சன் இந்த ஷேரிங் கேரிங் இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு யார் கொடுப்பா என்கிட்ட இருக்கிறது போயிடுத்துன்னா என்னை யார் கடைசி காலத்தில் காப்பாற்றுவான் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கா இல்லையா அந்த மாதிரி செல்ஃபிஷ் பர்சன்லாம் இருக்கால தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த சொத்துலாம் சேர்த்து வச்சுருக்கிறவா கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படிப்பட்ட பர்சனை அகாயுகு அப்படிங்கிறார் அப்படின்னா அவனுடைய லைஃபே வந்து பாபமயமான ஒரு லைஃபா ஆயிடுறது லைஃப் அதாவது மேன் ஆஃப் சின் அப்படின்னு சொல்றார் இந்திரியா ராமஹா ஸோ யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய லைஃபை வீணா கழிக்கிறாளோ வீணானா என்ன அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னா அர்த்த காமத்திலேயே யார் வந்து தன்னுடைய லைஃபை முழுசா செலவழிக்கிறாளோ சென்சரி பிளஷர்ஸ்லேயே யார் வந்து தன்னுடைய லைஃபை செலவழிக்கிறாளோ ஏன்னா அதை விட மேலான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த பர்சனுக்கு தெரியவே தெரியாது அவன் என்ன எப்படி பண்ணுறான் மோகம் சக ஜீவதி அப்படிப்பட்ட ஒரு பர்சனுடைய லைஃப் இருக்கே என்ன சொல்கிறார் ஹிஸ் லைஃப் இஸ் இன் வெயின் அப்படின்னு சொல்கிறார் அவன் வாழ்க்கையே வந்து வீணான ஒரு வாழ்க்கையாக போயிடுறது பிரயோஜனம் இல்லை அவன் வாழ்ந்து கூட ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போ தனக்கும் பிரயோஜனம் இல்லை தன்னை சுற்றி இருக்கிறவாளுக்கும் வந்து அவனுடைய வாழ்க்கை பிரயோஜனம் அளிக்கவில்லை தனக்கு ஏன் பிரயோஜனம் இல்லை அவனோட லைஃபு தனக்கு ஏன் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ணுறான் அர்த்த காமத்திலே இருக்கிறதுனால தர்ம மோட்சம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவன் வரதே இல்லை இப்போ தர்ம மோட்சத்துக்கு வரவே இல்லைன்னா மனுஷ ஜென்மமே என்ன ஆயிடுறது வேஸ்ட் ஆயிடுறது எதுக்காக இந்த மனுஷ ஜென்மம் கொடுக்கப்பட்டிருக்க மோட்சம் அப்படிங்கிற கோலை அடையிறதுக்காக தான் இந்த மனுஷ ஜென்மமே கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அவன் வந்து அர்த்த காமத்திலேயே இருந்துட்டுருந்தா தர்ம மோட்சம் பக்கமே அவன் வரப்போகிறது இல்லை தேர்ஃபோர் அவன் தன்னோட லைஃபை வேஸ்ட் பண்ணுறான் அவனுக்கும் அது பிரயோஜனம் இல்லை இப்போ செல்ஃபிஷ் பர்சனாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக அவன் சுற்றி இருக்கிறவாளுக்கும் வந்து பிரயோஜனமாக இருக்க போகிறது இல்லை இப்போ யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஒரு பர்சன் வந்து 100 வயசு வரைக்கும் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் ஹெல்தியாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இல்லையா இந்த கடல் ஆமை இருக்குல்ல அதனோட
லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 வருஷம் 400 வருஷம் இருக்கும். கடலாமை கூட தான் 400 வருஷம் இருக்குது. வாட் இஸ் தி யூஸ்? ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டும் அது இல்லை. இப்போ எனக்கு வந்து இவ்வளோ குழந்தைகள், இவ்வளோ பேர குழந்தைகள், அது இல்லை நம்ம நம்மளோட லைஃபுக்கான அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ஆஹார நித்ரா பயமைத்து நம்ச சாமானியமேத பசுபேர் நானாம் பார்த்துருக்கோம் நம்ம இதை இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில். எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாம், ஆகாரம் நித்ரா பயம் மைதுனம், இதெல்லாம் மிருகங்கள் கூட பண்ணுறது. அதனால் ரியலாக நாம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் எதையாவது அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தர்ம மோட்சத்தில் நாம் ஈடுபடணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லைஃபே வந்து வேஸ்ட்டு. பூமிக்கு பாரம்னு சொல்வாள், அதுதான். யானை வந்து இருந்தாலும் பொன், இறந்தாலும் பொன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நாம் சுற்றி இருக்கிறவாள் தான் கேட்கணும், இருந்தால் ஓகேவா இல்லைனா ஓகேவா அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணணும், அர்த்த காமத்தை விட்டுட்டு தர்ம மோட்சத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ணணும், இல்லைனா லைஃபே வந்து வேஸ்ட் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 17. யஸ்வாத் மரதி ரேவஸ்யாத் ஆத்மத்ருப்தஸ்ச மானவஹ ஆத்மன் ஏவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. ஸோ இப்போ வர ஸ்லோகங்களில் வந்து கிருஷ்ணர் வந்து கர்மயோகத்துடைய பெனிஃபிட்ஸை நம்மளுக்கு சொல்கிறார். இப்போ கீதாவோ இல்லை வேதமோ கர்மயோகம் தான் ஃபைனல் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. இதை வந்து நல்லா நாம் ஞாபகம் வச்சுக்கணும். கர்மயோகம் வந்து அல்டிமேட் கிடையாது. ஏன்னா கர்மயோகத்தினால எதை கொடுக்க முடியாது நமக்கு? மோக்ஷத்தை ஒரு நாளைக்கும் கர்மயோகத்தினால கொடுக்க முடியாது. அப்போ கர்மயோகம் வேஸ்டா? கர்மயோகம் வேஸ்ட் கிடையாது. கர்மயோகம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ கர்மயோகம் என்ன கொடுக்கறது நம்மளுக்கு? சித்த சுத்தியை கொடுக்கறது. அதனால இனிஷியலாக எல்லாரும் என்ன பண்ணணும், கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணணும். கர்மயோகம் ஃபாலோ பண்ணி மைண்டை வந்து பியூரிஃபை பண்ணிக்கணும். சித்த சுத்தி ஏற்பட்ட உடனே அப்போ தான் நம்மளால் வந்து நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டேஜுக்கு போக முடியும். இப்போ இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிடுவா. என்ன நினச்சிட்டுருவா அப்படின்னா, கர்மயோகமே நம்மளுக்கு மோட்சத்தை கொடுத்துடும் அப்படின்னு ராங்காக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவா. ஸோ கிருஷ்ணர் இங்கே வந்து கிளியராக சொல்கிறார், கர்மயோகம் மோட்சம் கொடுக்காது. இப்போ நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டேஜ் பின் என்னது? ஞான யோகம். ஸோ ஒருத்தர் வந்து முதல்ல என்ன பண்ணணும், தன்னோட லைஃப்பை ஆரம்பிக்கும் பொழுது இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது மூலமாக தன்னோட லைஃப்பை வந்து அந்த பர்சன் ஸ்டார்ட் பண்ணுறார். ஸோ சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அது மூலமாக அதோட ரிசல்ட்டாக என்ன கிடைக்கிறது எனக்கு? மைண்டு வந்து ப்யூரிஃபை ஆகிறது. மைண்டு ப்யூரிஃபை ஆகிடுதுன்னு சொன்னால் இப்போ நான் என்ன பண்ணிடணும், கர்மயோகத்திலிருந்து வெளியில் வந்துடணும், கர்மயோகத்தை விட்டுடணும், ஆர் அதை குறைச்சிக்கணும். இப்போ வந்து ஒரு விஷயத்துடைய பர்பஸ் வந்து சால்வ் ஆகிடுதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை மறுபடியும் பண்ணிட்டுருக்கிறது மூலமாக நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் கர்மயோகத்துடைய பர்பஸ் என்னென்னா சித்த சுத்தி, அவ்வளோதான். அது ஓரளவுக்கு வந்த உடனே நம்ம நெக்ஸ்ட்டு சாதனாக்கு இப்போ போனோம். ஸோ ஞான யோகம் அப்படிங்கிறது தான் வந்து நெக்ஸ்ட்டு சாதனா. இப்போ ஒருத்தர் தன்னுடைய ரியல் நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஞான யோகம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா எல்லாருடைய பேசிக் ப்ராப்ளமும் என்னது, எல்லாரும் வந்து எதில் இருக்கோம்னா அஞ்ஞானத்தில் இருக்கோம், இக்னோரன்ஸ். அதுதான் எல்லாருடைய பேசிக் ப்ராப்ளம். இப்போ அஞ்ஞானம் நீங்களை அப்படின்னு சொன்னால் நாம் எவ்வளோ சாதனா பண்ணினாலும் வந்து பிரயோஜனப்படாது. எவ்வளோ பண்ணினாலும் நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும்னா இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். இக்னரன்ஸ் ரிமூவ் ஆகாமல் நாம் மாட்டுக்கு சாதனா மேலே சாதனா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய லைஃப் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும்.
அதனால கிருஷ்ணர் சொல்கிறார் கர்மயோகத்திலேருந்து வித்ரா பண்ணி. ஆருரோக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரண முச்சதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமகாரண முச்சதே. ஆறாவது சாப்டர் சொல்வார் ஒரு மனுஷனுடைய லைஃபே வந்து அழகாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இனிஷியலாக வந்து பிரம்மச்சரிய ஆசிரமம் கொடுக்கப்பட்டிருக்கு, நெக்ஸ்ட்டு கிரகஸ்த ஆசிரமம். அந்த கிரகஸ்த ஆசிரமத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிஸி லைஃப்பை வந்து நாம் லீட் பண்ணுறோம். இப்போ பிஸி லைஃப்பை லீட் பண்ணும்பொழுது கர்மயோகத்தை நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டேஜுக்கு நாம் வந்து நம்மளை தயார் பண்ணிக்கணும், வானப்பிரஸ்த ஆசிரமம் அப்புறம் சந்நியாச ஆசிரமம். அப்படின்னா என்ன அர்த்தம், வானப்பிரஸ்த சந்நியாச ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னா கர்மயோகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடாது, கர்மயோகத்திலேருந்து நாம் வெளியில் வந்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த கிரகஸ்த ஆசிரமத்தை வந்து பிரவிருத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து வானப்பிரஸ்த அண்ட் சந்நியாச, அந்த ரெண்டு ஸ்டேஜையும் வந்து நிவிருத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வெளிமுகமாக சுற்றின் இருந்த மைண்டு வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்டேயே அந்த மைண்டு வந்து தன்னையே பார்த்து கேள்வியெல்லாம் இப்போ கேட்கணும், நான் யார் அப்படின்னு கேள்வியை அந்த மைண்டு வந்து இப்போது தன்கிட்டேயே கேட்டுக்கணும். நான் எதுக்காக இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போது நான் ஏன் கர்மயோகம்லாம் வந்து பண்ணணும், எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் பிளைண்டாக நாம் வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டுருப்போம். ஏன் அப்படின்னா என்னுடைய வீட்டில் அதை தான் எல்லோரும் பண்ணினா அதையே நான் வந்து கண்டினியூ பண்ணி பண்ணுறேன், இல்லைனா என்னோடய ஃப்ரெண்டு பண்ணினா என் ரிலேட்டிவ் இப்படி தான் பண்ணினா அப்படின்னு பிளைண்டாக, எதுக்கு எனக்கு அது செட் ஆகுமா ஆகாதா அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். பிளைண்டாக வந்து சில விஷயங்களே நாம் மெக்கானிக்கலாக வந்து ஃபாலோ பண்ணுவோம். அப்பா அம்மா பண்ணினா அதனால் நானும் பண்ணுறேன், தாத்தா பாட்டி பண்ணினா அதனால் நானும் பண்ணுறேன், ஸ்கூலுக்கு போனேன் காலேஜுக்கு போனேன் வேலைக்கு போனேன் எல்லோரும் இதை பண்ணினா அதனால் நானும் அதை பண்ணேன், எல்லோரும் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால் நானும் கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தை பிறந்தது சரி, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும் அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஸோ ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பை வந்து நாம் லீட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எப்பயாவது நம்மளுடைய லைஃப்பில் நாம் வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்ல, நான் யார் எதுக்காக நான் வந்து இங்கே பிறந்திருக்கேன், கஸ்துவம் கோஹம் குதாயாத்த காமே ஜனனி கோமே தாத்த இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் தியக்துவா ஸ்வப்ன விசாரம். ஏன் கேட்டிருக்கேளா இதை, நீங்கள் பஜகோவிந்தத்தில் வரும் இது. எது லைஃபு, எது வந்து என்னுடைய ரியல் நேச்சர், நான் எதுக்காக இங்கே பிறந்திருக்கேன், நான் போய் சேர வேண்டிய இடம் எது, என்னுடைய டெஸ்டினேஷன் ஆக்சுவலாக எது, ஏன் வந்து நானும் கஷ்டப்படுறேன் என்னை சுற்றி இருக்கிறவாலும் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறது ஞான யோகம். இப்போ இதுக்கான பதில் எல்லாமே இந்த கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுறது மூலமாக ஒரு ஒரு கேள்விக்கான பதிலும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. வேதாந்தம் எல்லாத்துக்கான ஆன்சரையும் வந்து கொடுக்கறது. ஸோ ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் அதுதான் ஞான யோகம். ஞான யோகத்தில் மூணு ஸ்டேஜ் இருக்குது, ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம். அது மூலமாக நாம் இந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ என்னுடைய ஓன் நேச்சர் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. இப்போ நான் வந்து எப்போவுமே பூர்ண ஆத்மா அப்படின்னு எனக்கு தெரிய வருது. ஸோ இந்த ப்ராசஸுக்கு தான் நாம் வந்து ஞான யோகம் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து ஞான யோகத்தை கம்ப்ளீட் பண்ணினால்தான் என்னுடைய லைஃபுடைய ஸ்ட்ரகிள் வந்து நீங்கும். இந்த பூரி இருக்குல்ல, எல்லோரும் பூரி சாப்பிட்ருக்கலா, சப்பாத்தி பூரி பூரி. இப்போ பூரியை வந்து இட்டுட்டு எண்ணெயில் போட்டால் என்ன பண்ணுவோம், அந்த பூரி இங்கே இங்கேன்னு இப்படி 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 அது வந்து அந்த அது பேர் என்ன கடாயா, அதில் வந்து எண்ணெயில் வந்து இப்படி 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 போகும்ல, ஆனால் அது அப்படியே நகர்ந்துட்டே இருக்கிற ப்ராசஸில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே உப்பிடும் அந்த பூரி. பட் ஒன்ஸ் உப்பிடுத்துன்னு சொன்னால் பூரி நகரவே நகராது, அப்படியே நிற்கும். இப்போ ஒன்ஸ் ஃபுல் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அது எங்கேயும் நகராது. ஆத்மன்யேவ ஆத்மனா
துஷ்டஹா சடியாக இருக்கிறது, பூர்ணத்வம் அடையிறது. அப்போ பூர்ணத்துவத்துடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பூரி ஆக்சுவலாக. அதனால் எப்போல்லாம் நீங்கள் பூரி சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரணும் உங்களுக்கு, என்னுடைய கோல் பூர்ணத்வம் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அது வரைக்கும் அந்த பூரி எண்ணெயில் போட்டோன்னா இங்கே அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடுறதுல அந்த மாதிரி நாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். இப்போ ஞான யோகம் இல்லாமல் கர்மயோகம் வந்து இன்கம்ப்ளீட். கர்மயோகம் இல்லாமல் ஞான யோகம் இம்பாசிபிள், வரவே முடியாது அதுக்கு. அதனால் கர்மயோகம் ஃபாலோ பண்ணி ஞான யோகம் ஃபாலோ பண்ணி என்ன ஆகணும், ஃப்ரீயாக நாம் ஆக வேண்டியது தான். இப்போ ஞான யோகத்துடைய எசன்ஸை தான் இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகங்களில் சொல்கிறார். ஸோ கர்மயோகத்தை இலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணார் மூணாவது சாப்டரில். இப்போ ஞான யோகம் பற்றி என்ன சொல்கிறார், நட்ஷெல்ல சொல்கிறதுன்னு சொல்வாள், ரத்ன சுருக்கமாக இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகங்களில் சொல்கிறார். மாணவஹா அப்படின்னு சொல்கிறார், ஞான யோகியை தான் மாணவஹா அப்படிங்கிறார். இன்டெலிஜென்ட் பர்சன் அர்த்தம் மாணவஹா அப்படின்னா. ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான், இப்போது தன்னுடைய ப்ராப்ளமை அவன் வந்து டிஸ்கவர் பண்ணிட்டான். எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் அவன் கண்டுபிடிச்சிட்டான். என்ன ப்ராப்ளம், எனக்கு அஞ்ஞானம்தான் என்னுடைய ப்ராப்ளம். எதை பற்றின அஞ்ஞானம், எதை பற்றி எனக்கு தெரியல, நான் யார், என்னுடைய ஒரிஜினல் நேச்சர் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, என்னை பற்றின அஞ்ஞானம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், எதெல்லாம் ப்ராப்ளம் நினைக்கிறேன், என் ஒய்ஃப் ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் ப்ராப்ளம், வீட்டு ப்ராப்ளம், ஆஃபீஸ் ப்ராப்ளம், எல்லாமே ப்ராப்ளம், என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே ப்ராப்ளம். ஆனால் வேதாந்தம் என்ன சொல்கிறது, ப்ராப்ளம் இஸ் யூ, சொல்யூஷன் இஸ் யூ அப்படின்னு சொல்கிறார். இது வந்து பூஜ்ய சுவாமிஜியோட கோல்டன் வேர்ட்ஸ். ப்ராப்ளமும் நீ தான், அதுக்கான சொல்யூஷனும் நீ தான். மற்றவாதான் ப்ராப்ளம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு என்ன பண்ணுறோம், மற்றவால நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லாரையும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவேன், ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், என்னை மாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நான் வந்து ட்ரை பண்ணவே மாட்டேன். அப்படின்னா ப்ராப்ளம் இன்னும் போகவே இல்லை. எப்போ வந்து ப்ராப்ளம் நான் தான் அப்படின்னு ஒரு பர்சன் வந்து உணர்றானோ, அப்போ அவன் மாணவகா இன்டெலிஜென்ட் பர்சனாக அவன் ஆயிடுறான். அப்போ தான் அவன் வந்து செல்ஃப் என்குயரிக்கே வருவான். இப்போ சாஸ்திரத்துடைய ஹெல்ப் அப்போ தான் எடுத்துப்பான், ஒரு குருக்கிட்ட அப்போ தான் அந்த பர்சனால் போக முடியும். குரு சாஸ்திர உபதேசத்தை தேடி அப்போ தான் அந்த பர்சன் வருவான். அப்படி அவன் வந்து செல்ஃப் என்குயரி பண்ணும் பொழுது அவன் வந்து என்ன கண்டுபிடிக்கிறான், ஒரு ரேரான டிஸ்கவரியை அவன் வந்து பண்ணுறான். என்ன பண்ணுறான், நான் இவ்வளோ நாள் என்னோட வாழ்க்கையில் எதை தேடிட்டு இருந்தேனோ, என்ன தேடிட்டு இருந்தேன் நான் என் வாழ்க்கையில், எல்லாரும் பிறந்ததுலேருந்து என்ன வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம், நிம்மதி வேணும், அப்புறம் ஹாப்பினஸ், ஆல் த டைம் நான் வந்து ஹாப்பியாகவே இருக்கணும், ஆனந்தமாகவே இருக்கணும், துக்கம் அப்படிங்கிறது ஒரு டாட் கூட என்னோடய லைஃப்பில் வந்துடவே கூடாது, அப்புறம் எனக்கு எப்பயுமே அந்த செக்யூரிட்டியும் வந்து ஆல் த டைம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. இந்த செல்ஃப் என்குயரி பண்ணுறது மூலமாக ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நான் தான் அந்த பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஹாப்பினஸ், அதனோட சோர்ஸே நான் தான் அப்படின்னு நாம் வந்து கண்டுபிடிக்கிறோம். என்னுடைய ஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒரு மனுஷன் எதெல்லாம் வேணும்னு அவன் வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படுறானோ அதெல்லாம் நான் தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆத்ம ரத்தி ஏவ சியாத். முன்னாடி வந்து எப்படி இருந்தேன், வெளியில் இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகிடுத்துன்னா என்னுடைய மனசில் சந்தோஷமானது ஏற்பட்டது. ஆனால் இப்போது என்னுடைய ஒரிஜினல் நேச்சர் தெரிஞ்ச உடனே வெளியில் இருக்கிற கண்டிஷன்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா என்னுடைய நேச்சரே என்னது, ஆனந்த
ஸ்வரூபம். இதை வந்து ஆல்ரெடி நாம் செகண்ட் சாப்டர் படிக்கும் பொழுது பார்த்துருக்கோம். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்சியதே அப்படின்னு ரெண்டாவது அத்தியாயத்தில் நாம் வந்து படிச்சிருக்கோம். யார் ஒருத்தர் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டோ, அவர் வெளியில் இருக்கிற எந்த விஷயத்தையும் டிபெண்ட் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறது இல்லை, அதாவது தான் கம்ப்ளீட் ஆகிறதுக்கோ பூரணம் ஆகிறதுக்கு யார் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணலையோ அவளை வந்து ஆத்ம ரத்திகி அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். அதாவது யார் தன்னில் தானாக சந்தோஷமாக இருக்கிறாரோ அப்படின்னு அர்த்தம். ஆத்ம திருப்தஸ்ச செல்ஃப் கண்டென்டட், இதுக்கு மேலே எனக்கு வேறு ஏதோ ஒன்று கிடைக்கணும் அப்படிங்கிற தாட்டு இல்லாதவா. ஏன்னா என்னவா டிஸ்கவர் பண்ணா, நான் தான் இன்ஃபினிட்டு அப்படின்னு அவ டிஸ்கவர் பண்ணிட்டா. இந்த இன்ஃபினிட்டுக்கு அப்புறம் இன்ஃபினிட்டியர் இன்ஃபினிட்டியஸ்ட்டு அப்படின்லாம் ஏதாவது இருக்கா, ஏதாவது வார்த்தை இருக்கா? இன்ஃபினிட்டுன்னு சொன்னாலே இருக்கிறது ஒரே ஒரு இன்ஃபினிட்டு தான். அதனால் என்ன கம்பேரிசன் அப்படிங்கிறதே வந்து இந்த இடத்துல பாசிபிள் இல்லை. இப்போ கம்பேர் பண்ணணும்னா ரெண்டு விஷயம் இருக்கணும் இல்லையா, அப்போ தானே நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். நான் என்ன டிஸ்கவர் பண்ணுறேன், என்னை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் வந்து டிஸ்கவர் பண்ணிடுறதுனால நான் யாரோட போய் கம்பேர் பண்ணி யாரோட என்னால் போட்டி போட முடியும்? ரெண்டாவதாக ஒரு வஸ்து இல்லவே இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் வந்து செல்ஃப் கண்டென்டாக இருக்கேன். ஏன்னா கம்பேரிசன் எப்போ வரும்னா ரெண்டு விஷயம் இருக்கும்போது, ஒரு மூணு விஷயம் இருக்கும்போது கம்பேரிசன் வருது. இப்போ வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் பார்த்துடலாம், இப்போ இந்த அத்லெட்ஸ்லாம் இருக்கால்ல, அவள்லாம் வந்து ஒரு ரன்னிங்கில் இவ்வளோ செகண்ட்ஸில் நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ண ட்ரை பண்ணுவா, அவள் ரெக்கார்டை அவளே பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாள். ஏன்னா அது போகாது, நெக்ஸ்ட் வாட் நான் நெக்ஸ்ட் என்ன அடையணும், என்ன அடையணும், அந்த மாதிரியெல்லாம் வந்து ஞானிக்கே கொஞ்சம் கூட ஒரு சிந்தனை இருக்கவே இருக்காது. ஏன்னா ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டா செல்ஃப் சஃபிஷியன்ட் பூர்ணம், என்னுடைய ஆனந்தத்துக்கான சோர்ஸே நான் தான் அப்படின்னு அந்த பர்சனுக்கு இப்போ தெரியும். ஐ ஆம் கம்ப்ளீட், ஐ ஆம் பூர்ணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டா தஸ்ய காரியம் ந வித்யதே, நான் அடைய வேண்டியது என்ன இருக்குது, நான் தான் பூரணம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருத்துனா நான் அப்புறம் என்ன அடையணும், ஏதோ பண்ணி என்ன எனக்கு வரப்போகிறது? இப்போ கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு நான் எதையுமே இப்போது பண்ண போகிறது இல்லை, எனக்கு லைஃப்பில் எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இப்போது இல்லை, அப்போ நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அதெல்லாம் எப்படி அவுட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் நான் இப்போ எல்லா காரியத்தையும் பண்ணுவேன், ஃபார் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ண மாட்டேன், அவுட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இப்போ நான் வந்து ஃபார் ஃபுல்ஃபில்மெண்ட், நான் திருப்திக்காகவோ ஆர் பூரணத்துக்காகவோ நான் ஏதோ வேலை பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகிறது? இப்போது கரண்ட்டாக நான் வந்து பூரணம் இல்லை, அதனால் நான் எதையோ பண்ணி அந்த பூர்ணத்துவத்தை இப்போ அடையணும் அப்படின்னு பொருள் ஆகிறது இல்லையா. அப்போ என்ன ஆகும், எனக்கு நான் ஏதோ பண்ணிடுவேன், அப்புறம் எனக்கு கிடைக்குமா எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு நான் வந்து அந்த ஆங்ஸைட்டியும் வந்து என் கூட கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும், நான் அடைவேனா மாட்டேனா அப்படின்ற அந்த டென்ஷனும் வந்து என் கூட கான்ஸ்டண்ட்டாக இப்போது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் வந்து பூர்ணத்துவத்துக்காக ஒரு ஆக்ஷன் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் சம்சாரகா, அதை தான் சம்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி நான் பூர்ணகா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணினேன்னா எனக்கு டென்ஷனே இருக்காது. இப்போ ஞானியுடைய எல்லா ஆக்டிவிட்டியும் என்னது? லீலா. அவுட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஞானி வந்து எல்லா ஆக்ஷன்ஸையும் பண்ணுறா. ஸோ தஸ்ய காரியம் நான் வித்தியத்தை, அடைய வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் 18 நைவ தஸ்ய க்ருதே நார்த்தஹ நா க்ருதே நேஹ கஷ்சன
நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சிதர்த்தவ்யபாஶ்ரயஃ. இப்போ இங்கே கிருஷ்ணர் வந்து ஞான யோகியை பற்றி இங்கே சொல்கிறார். யார் ஒருத்தர் தன்னுடைய நேச்சரை கண்டுபிடிச்சிட்டாலோ, யார் வந்து தன்னுடைய இன்னர் ஃப்ரீடமை டிஸ்கவர் பண்ணிட்டாலோ, ஒன்று வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த உடம்போடு இருக்கிற வரைக்கும், இந்த ஃபிசிக்கல் பாடியோடு இருக்கிற வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஃப்ரீடமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்புக்கு, இந்த உடம்பு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் எதையாவது சார்ந்து தான் வாழ்ந்தாகணும். அதுக்கு வந்து சாப்பாடெல்லாம் போடணும், ட்ரெஸ்லாம் போட்டுக்கணும், அப்புறம் ஷெல்டர்லாம் கொடுக்கணும். அந்த எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சி வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ரோட்லையே வந்து வரோன்னா கிராஸ் பண்ணுறதுக்கு யாரையாவது டிபெண்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் இந்த சிக்னல் ரூல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதிலெல்லாம் எனக்கு ஃப்ரீடம் வேணும், நான் எப்படி வேணால் வண்டி ஓட்டுவேன் அப்படியெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் வேதாந்தம் நம்மளுக்கு எந்த ஃப்ரீடம் பற்றி சொல்கிறது? இன்னர் ஃப்ரீடம். அந்த இன்னர் ஃப்ரீடம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் மோக்ஷம். இப்போ இங்கே கிருஷ்ணர் வந்து ஒரு ஞானி எப்படி வந்து ஃப்ரீயாக இருப்பார், மனசளவில் அவர் வந்து எப்படி ஃப்ரீயாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தன்னுடைய ஹாப்பினஸுக்காக அந்த ஞானி வந்து எந்த ஆக்ஷன்ஸையும் பண்ணுறது இல்லை. ஆர் தன்னோட ஹாப்பினஸுக்காக ஞானி எந்த ஆக்ஷனையும் பண்ணாமல் இருப்பதும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எதை எடுத்திருந்தாலும் நம்ம வந்து எதிர் இந்த எக்ஸ்ட்ரீமில் இருப்போம் இல்லைனா இந்த எக்ஸ்ட்ரீமில் இருப்போம். இந்த மாடரேஷன் அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ஒன்று, ஒரு நிமிஷம் கூட சும்மாவே உட்கார முடியாத ஒரு குரூப் இருக்கும். ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கும். என்னால் வந்து ஹாஃப் அ செகண்ட் கூட சும்மா இருக்க முடியாது. அது ஒர்க்கஹாலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். அவள் அவளுக்கெல்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட்டை நினச்சா பயம் வந்துடும். 50 வயசுலேயே அவள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடுவா, ஐயோ ரிட்டையர் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஒரு குரூப் இருக்குது, முன்னாடிலாம் நிறைய பார்க்கலாம், கருப்பாக ஒரு மாடு இருக்கும், அது வந்து திக் ஸ்கின் மாடு இருக்குல்ல, எதை பண்ணாலும் கொஞ்சம் கூட அசைய மாட்டா, ஒரு டம்ளரை கூட எடுத்து இந்த பக்கம் நகர்த்தி வச்சிட மாட்டா. ஒரு குரூப்பு இந்த மாதிரி, இன்னொரு குரூப்பு ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாத குரூப்பு. இந்த சோம்பேறி குரூப் இருக்கே, அதுக்கு தண்ணி வேணும்னா கூட எழுந்து போய் குடிக்காது. என்ன பண்ணோம், யாராவது வரட்டும், வெயிட் பண்ணுவோம், இந்த பக்கமாக போனால் அவகிட்ட வந்து கேட்டு வாங்கி குடிப்போம். அந்த அளவுக்கு அவள் வந்து இன்ஆக்ஷனோட அடிக்டட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குரூப் வந்து ஆக்ஷனோட அடிக்டட்னு சொன்னால் இன்னொரு குரூப்பு இன்ஆக்ஷனோட அடிக்டட். இப்போ ஞானி வந்து ரெண்டுத்தோடையும் அடிக்டட் கிடையாது. தஸ்ய ஞானினா கிருத்தேன அர்த்தா ஹனா. ஆக்ஷன் பண்ணுறது மூலமாக ஞானி வந்து எந்த ரிசல்ட்டையும் எதிர்பார்க்கறது இல்லை. நான் கிருத்தே நேக இக கஷ்டன, எதுவும் பண்ணாதது மூலமாகவும் எந்த ரிசல்ட்டையும் ஞானி எதிர்பார்க்கறது இல்லை. ஸோ எந்த ஆக்ஷனையும் ஞானி டிபெண்ட் பண்ணி இல்லை, எதுவுமே பண்ணாததையும் ஞானி வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை. இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வயசான வாழ்க்கை என்ன பிரச்சனை, எப்படி வந்து கிடைக்கிற டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்டு பண்ணுறது அப்படின்னு பாவம் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஏன் நிறைய டைம் கிடைக்கிறது அப்படின்னா, ரிட்டையர் ஆகிருப்போம், ஜென்ரலாக நம்ம பண்ணுற வேலைகள்லாம் குறைஞ்சிருக்கோம். அப்புறம் யாரும் வீட்டில் நம்மளோட பேச மாட்டா, வயசாகிடுதுன்னா யாராவது பேசுவாளா நம்மளோட? யாருமே பேச மாட்டா. ஏன் பேச மாட்டா? நம்மக்கிட்ட பேசினா நம்ம எப்படி ஆரம்பிப்போம்? 1947 அப்படின்னு ஆரம்பித்தோன்னா நம்மளை பார்த்தாலே அந்த பக்கம் வந்து அவள் ஓட்டம் எடுத்துடுவா. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியறது இல்லை அப்படின்னா, கிரேஸ்ஃபுல்லாக எப்படி வந்து இந்த வயோதிகத்தை நாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறதில்லை. அது வந்து ஒரு தனி ஆர்ட், அதுக்கு தனி மெச்சூரிட்டி வந்து தேவைப்படுறது. நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சின்ன வயசுலேயே எதுக்கு பிளான் பண்ணுறோம், நான் வந்து 58 வயசில் ரிட்டையர் ஆனேன்னா நான் வந்து எப்படி வந்து வாழ்வேன், ஸோ வாட் இஸ் தி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி பணம்லாம் வந்து நல்லா ஓரளவுக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த எல்ஐசி, அப்புறம் இந்த இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸு, அந்த இன்சூரன்ஸு, எல்லா இன்சூரன்ஸும் போட்டு வச்சுக்கிறோம். எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸுக்கு
எல்லா விதமான இன்சூரன்ஸும் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் எதை பற்றி எந்த இன்சூரன்ஸ் பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லைன்னா இமோஷனல் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா வயசானாதான் என்ன தெரியறது அதனுடைய பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வருது. அதுக்கு நாம் சின்ன வயசுலேருந்தே வந்து ஒர்க்கு பண்ணுறத விட்டுடுறோம் ஆர் மறந்துடுறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியறது இல்லை. அப்போ அந்த இமோஷனல் செக்யூரிட்டிக்கு நாம் பிளான் பண்ண மறந்து போய்டுறோம். அதனால தான் வந்து வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுடைய எவ்ரிடே டே டு டே லைஃப்பை வந்து தள்ளுறதே வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் அதுக்கான ட்ரெயினிங்கை நான் வந்து எடுத்துக்கலை. இந்த தாயுமானவர் சொல்கிற சும்மா இருந்து சுகம் காண்பது எக்காலமோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஞானி அப்படிங்கிறவர் இங்கே வந்து எல்லா ஆக்டிவிட்டியையும் அவர் வந்து என்ஜாய் பண்ணுவார். அட் த சேம் டைம் எதுவுமே பண்ணாமல் அவர் இருக்க சொன்னாலும் அதையும் அந்த ஞானி வந்து என்ஜாய் பண்ணுவார். ஸோ சுற்றி இருக்கிறவா மேலே எந்த விதமான டிபெண்டன்ஸையும் வந்து ஞானி வச்சுக்கிறது இல்லை. ஸோ எந்த விதமான அடிக்ஷனும் வந்து ஞானிக்கு இருக்காது. ஏன்னா வயசாக என்ன ப்ராப்ளம் ஆகும், நம்மளுக்கு தெரிஞ்சவா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு அவளும் ஒத்துத்தரா இப்போ போக ஆரம்பிப்பா, உடனே என்ன பயம் வரும் நம்மளுக்கு, நமக்கு எப்போ அது ஆகுமோ அப்படிங்கிற பயம் வேற ஏற்படும். ஸோ இமோஷனல் இன்டிபெண்டன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மளை சுற்றி மனுஷாக இருக்கும் பொழுது என்ஜாய் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்மளை சுற்றி மனுஷாக இல்லைன்னா அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ இமோஷ்னல் செக்யூரிட்டி வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு இமோஷ்னல் இன்டிபெண்டன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறது. இப்போ சில பேர் வீட்டில் பார்த்தேன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபு ஒரு நாள் கூட வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியில் அனுப்ப மாட்டாங்க, எங்கேயோ ஊருக்கெலாம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அனுப்பவே மாட்டான். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒய்ஃபுக்கு தான் வந்து பேஸ்ட் எங்கே இருக்குன்னு தெரியும், ஒய்ஃபுக்கு தான் வந்து ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ மச் டிபெண்ட் ஆன் சம்வன், அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அந்த மாதிரி இருந்தாலும் வந்து அது கஷ்டம். இதெல்லாமே இமோஷ்னல் வீக்னஸ்ஸு. ஸோ நம்மளே வந்து இதிலேருந்தெல்லாம் வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஞானிக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குமானா, ஞானிக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. கஷ்டித் அர்த்த வியபாஸ்ரயா, எதையுமே ஞானி டிபெண்ட் பண்ணுறது இல்லை. சர்வ பூதேஷு, இந்த கிரியேஷனில் இருக்கிற எந்த லிவிங் பீயிங்கையும் வந்து ஞானி டிபெண்ட் பண்ணுறது இல்லை. சில பேர் வந்து மனுஷா மேலே டிபெண்டன்சி வச்சுக்க மாட்டான், ஆனால் அவ வீட்டில் செல்ல பிராணிகள்லாம் வளர்ப்பாள், பெட்ஸ். மனுஷா மேலே கூட அவளால் அந்த அளவுக்கு வந்து அன்பு செலுத்த முடியாது, ஆனால் பெட்ஸ்லாம் வச்சுப்பான். அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சில பேர் வந்து நாயை நாயின்னு கூட கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதுக்குன்னு ஒரு பேர் வச்சுருக்கேன்ல, அந்த பேரை வச்சு தான் நீ கூப்பிடணும் அப்படின்லாம் சொல்லுவாள். இப்போ அதுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுத்துன்னா அவளால் தாங்கிக்கவே முடியாது. ஸோ சர்வ பூதேஷு கஷ்டிதத்த வியபாஸ்ரயா, எது மேலேயும் டிபெண்டன்சி இருக்காது. இப்போ ஆசை அருமின், ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின், அப்படி தான் ஒரு ஞானி இருப்பார். இப்போ நம்மளுடைய ப்ராக்ரெஸ்ஸே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இனிஷியலாக ஆரம்பிக்கும் பொழுது வேர்ல்டு டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம், வேர்ல்டு டிபெண்டன்சி டெஃபினட்டாக இருக்கும். இப்போது ப்ராக்ரெஸ் கொஞ்சம் ஆகியிருக்கு அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம், வேர்ல்டு டிபெண்டன்சிலேருந்து எங்கே மூவ் ஆகியிருக்கணும், காடு டிபெண்டன்சிக்கு மூவ் ஆகியிருக்கணும், பகவான் மேலே டிபெண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் என் லைஃப் எப்போ கம்ப்ளீட் ஆகும், காடு டிபெண்டன்சி டு செல்ஃப் டிபெண்ட். இப்போ வேர்ல்டு டிபெண்ட் பண்ணியிருந்தோம்னா சம்சாரா, பகவானை டிபெண்ட் பண்ணியிருந்தா பக்தி, என்னையே டிபெண்ட் பண்ணியிருந்தா ஞானம். ஸோ செல்ஃபை டிபெண்ட் பண்ணியிருந்தா அதுதான் ஞானம். இப்போ சம்சாரா பக்தி ஞானம், இதுதான் நம்மளுடைய ப்ராக்ரெஸ்ஸாக இருக்கணும். ஸோ கிருஷ்ணர் வந்து இங்கே ஞானத்தோட ஹைட்டை சொல்கிறார். ந கஸ்ய சர்வபூதேஷு கஷ்டிதர்த்த வியபாஸ்ரயா. ஸோ டோட்டலி ஞானி வந்து இமோஷ்னலி ஃப்ரீ பர்சன் அப்படின்னு சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.